ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி ஹண்ட்ரட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. எஸ், லாஸ்ட் பார்ட் வந்துட்டோம், பார்ட் நம்பர் 20. ஓகேவா? ஸோ பார்ட் நம்பர் 20ல தாவரங்கள் மற்றும் விலங்குகளை பாதுகாத்தல், அடுத்து லிப்ரே ஆஃபீஸ் கால், இந்த ரெண்டோட 8th கம்ப்ளீட்டாக முடியுது. ஸோ இந்த 20 வீடியோவில் பார்த்தீங்கன்னா 6th முடிஞ்சிருச்சு, 7th முடிஞ்சிருச்சு, 8th முடிஞ்சிச்சு. ஜஸ்ட் நீங்கள் 20 வீடியோ பார்த்தீங்கன்னா டெஃபினட்டி இதிலேருந்து ஒரு 5-10 கொஸ்டின் வருது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக அடிச்சிடலாம். அடுத்து வர வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 9th, 10th, 11th தோல்த்தில் முக்கியமான பாடங்கள் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ் எல்லாம் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே இருக்கும். நீங்கள் டெஃபினட்டாக ஆர்டர் வைஸ் ஆர்டரை வந்து எடுத்து நீங்கள் மார்க் பண்ணியோ இல்லை காதால் கேட்டோ உங்களுடைய வெற்றியை வந்து நீங்கள் வந்து நிர்ணயம் பண்ணிக்கலாம். சரி, இன்னைக்கு வந்து வீடியோக்குள்ளே போகலாம். பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 271. 20 முடிச்சாச்சு, 21 முடிச்சாச்சு, 22. ஓகே, தாவரங்கள் மற்றும் விலங்குகளை பாதுகாத்தல். இதில் மொத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் காணப்படும் தாவரங்கள் உள்ளூர் இனம் என வகைப்படுத்தப்படுகின்றன. ஸோ கண்டிப்பாக வந்து ரைட்டான ஒன்று. காடு அழிப்பு என்பது காடுகளை வந்து அழிக்கிறது. அடுத்து சிவப்பு தரவு புத்தகம் என்பது டேஸ் பற்றிய பட்டியலை வழங்குகிறதுனா இதில் எதுவுமே கிடையாது, அதான் வந்து ஆன்சரு. உள்ளூர் இனங்கள், அழிந்து போன இனங்கள், இயற்கை இனங்கள், அந்த மூணுமே வந்து கிடையாது. ஓகே, அடுத்து ஆக்சுவலி இந்த சிவப்பு தரவு புத்தகம் வந்து என்ன வந்து கொடுக்கும், அந்த டீட்டெயில்ஸ் என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா ஏதாச்சும் ஒரு விவசாயி யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து தாவரங்கள் விலங்குகளை பற்றி தெரிய வாய்ப்புகள் இருக்கலாம். அடுத்து உள்வாளித பாதுகாப்பு என்பது உயிரினங்களை ஒரு இடத்திற்கு பாதுகாத்தல், அதை வந்து உள்வாளித பாதுகாப்பு அப்படின்றாங்க. அடுத்து வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 நடைமுறைப்படுத்தப்பட்டது. ரொம்ப முக்கியமான கொஸ்டின், வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம். அடுத்து WWF என்பது டேஸை குறிக்கும் அப்படின்னா உலக வனவிலங்கு நிதியம். ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் காணப்படும் விலங்குகள் ஃபானா என அழைக்கப்படுகின்ற ஒரு பர்டிகுலர் பிளேஸில் மட்டும்தான் வந்து காணப்படும். அடுத்து சிவப்பு தரவு புத்தகம் டேஸால் பராமரிக்கப்படுகிறது அப்படின்னா இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியம். ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து பராமரிக்கப்படுகிறது. முதுமலை வனவிலங்கு சரணாலயம் வந்து நீலகிரி மாவட்டத்தில் உள்ளது. ஸோ ரொம்ப முக்கியமானது முதுமலை பார்த்திங்க அப்படின்னா நீலகிரியில் வந்து இருக்குது. டேஸாம் நாள் உலக வனவிலங்கு தினம் அப்படின்னா மார்ச் 3 வந்து உலக வனவிலங்கு தினமாக வந்து அனுசரிக்கிறாங்க. கிர் நேஷனல் பார்க் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்குது. அடுத்து சுந்தர்பன்ஸ் தேசிய பூங்கா பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளத்தில் இருக்குது. இந்திரா காந்தி தேசிய பூங்கா வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. கார்பட் தேசிய பூங்கா வந்து உத்தரகாண்டில் இருக்குது. கன்ஹா தேசிய பூங்கா பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் வந்து இருக்குது. ஓகே, இதோடு பார்த்தீங்கன்னா எஸ் இதோடு வந்து இந்த லெசன் வந்து முடியுது. கடைசி லெசன், 8th கடைசி லெசன், லிப்ரோ ஆஃபீஸ் கால்க். ஓகே, இதில் வந்து ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. எல்லா சார்புகளும் டேஸ் என்ற குறியீட்டை கொண்டு துவங்கும்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் அப்படின்றது ஆன்சர். ஆக்சுவலி ஆன்சர் ரெண்டாவது தான் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க போல், அது ஒன்று மிஸ் ஆகிடுச்சு, ஒரு கோடு வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ ஈக்குவல் சம் F1 = F3 அப்படின்ற மாதிரி தானே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுதான் வந்து ஆன்சரு. ஸோ தனியாக வந்து எழுதியிருக்கேன், எழுதிக்கோங்க. டேஸ் என்ற சார்பு கொடுக்கப்பட்ட மதிப்புகளின் கூட்டுத்தொகையினை கணக்கிட உதவுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா சம் ஈக்குவல் டு சம் F1 = E5 அப்படின்னு சொல்லி போட்டோம்னா அதுக்குள்ளே இருக்க எல்லாத்தையும் வந்து கூட்டி சொல்லும். F1லேருந்து E5ல இருக்க வரைக்கும், இல்லை F1 to E5 நம்ம போடுறதை பொறுத்து கூட்டி வந்து சொல்லும். ஓகே, டேஸ் என்ற குறியீடு எழுத்துக்களை பயன்படுத்தும் சூத்திரத்தில் இடம்பெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்பர்சன் அப்படின்வாங்க. இதுதான் வந்து இந்த குறியீடு ஆம்பர்சன் அப்படின்றது வந்து இந்த குறியீடு எழுத்துக்களை பயன்படுத்தும் சூத்திரத்தில் பயன்படுகிறது. பின்வருவனவற்றுள் எது தொடர்புபடுத்தும் செயலி அப்படின்னா இந்தது. ஓகேவா? கிரேட்டர் தன் அப்படின்றது தான் வந்து தொடர்புபடுத்தும் செயலி. அதாவது எப்படி தொடர்புபடுத்துவாங்க அப்படின்னா F1 > F2 சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்துட்டு E = 35 > 10 அப்படின்ற மாதிரிலாம் வரும். ஸோ அது எக்ஸலில் வந்து அந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா தெரியும். இது கால்குல வந்து அந்த ஃபார்முலா பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகே, டேஸ் என்ற சார்பு கொடுக்கப்பட்ட மதிப்புகளின் மிகச்சிறிய மதிப்பை நமக்கு தரும் அப்படின்னா MIN மினிமம் அப்படின்ற ஒரு சார்பு வந்து ரொம்ப சின்ன மதிப்பை வந்து கொடுக்கும். ஓகே, சூப்பர். நம்மளுடைய இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராமை ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா TNPSC 100 டைப் பண்ணாலே நம்ம டெலிகிராம் வந்துடும். ஸோ அதில் PDF குவிஸு எல்லாமே வந்து வந்துகிட்டே இருக்கும். தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் எல்லாருக்குமே கிடைக்கும். ஸோ மறக்காமல் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இன்வைட் பண்ணுங்கள், அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணால் டெஃபினட்டாக வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
பிகாஸ் யாருமே வந்து இப்போ புக் பேக்குன்னு பார்த்தா பெரிய பெரிய சேனல்ஸ் தான் வரும், நம்ம சேனல்ஸ்லாம் போகாது. ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுறப்ப இப்போ கரண்ட்டாக யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறையா வீடியோக்கள் வந்து வரப்போகுது. ஸோ தரமான குவாலிட்டியான வீடியோக்கள் வேணும் வரும். உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணுமோ அதையும் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கேட்கலாம், கண்டிப்பாக வந்து நான் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன்.